எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டவுட் மட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிளாட் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பார்த்து வாங்கும், ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா? ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில், ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மிக மிக அருகில். ஆக்சுவலி இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் தெரியுது, ட்ரெயின் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 க்ளோஸில் இருக்குது இந்த பிளாட். ஸோ அது இல்லாமல் நம்ம மனையை வாங்கும்போது மனைக்கு ஏதோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி வேணுன்றதுக்காக ஒரு 52 சென்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்ரீ சத்யசாய் சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகும்ன்றதுக்காக. ஓகே, நீங்கள் வீடு கட்டி கொடுத்ததா சொல்கிறீங்க. வர்றவங்க வீடு வாங்கணும் அப்படின்னு வர்றாங்க, அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னு வர்றாங்க. ஸோ இவங்க லோன் பேமெண்ட், டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் வாங்கணும், இன்னைக்கு வாங்கி போட்டால் நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நான் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 lakhs இருந்தால் போதுங்க. மீதி குறைஞ்சது ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6000 to 6500 ஆகுங்க. ஓகே ஓகே. ஸோ இது நான் உங்களே கொடுத்து திரும்பி செல் பண்ணிக்க முடியுமா? தாராளமாக பண்ணித்தரோங்க. ஓகே கேஷ், நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்பவும் அதை பிஸ்னஸ் மாதிரி ரீசேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அதுக்குமே இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே சார், ஃபைனலாக எனக்கு என்னன்னா இது வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இல்லை, எங்கள் பார்க்குறாங்களே என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் கேட்குறேன். அதாவது வந்து உங்கள்ட்ட ப்ளாட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக மார்க்கெட்டர் தமிழா பேரை சொன்னால் போதும், கண்டிப்பாக வந்து பண்ணித்தரோங்க, ஆஃபரில் பண்ணித்தரோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி பக்கத்தில் பட்டயபெருமம் அப்படின்றக்கூடிய ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கும். ஸோ இந்த வேல்யூபிளான ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட் இருக்குது. இந்த பிளாட் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அட்வான்ஸ் முன்பணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கும் காலேஜுக்கும் பக்கத்தில் இருக்குது. பக்கம்னா வெறும் 50 மீட்டர் தாங்க வரும், நடந்து போகிற தூரம் தான். பார்த்தாலே தெரியும், சூட்டில் வீடியோ காட்டினேன்னு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பிளாட்டோட ரேட் என்ன, வீடியோட ரேட் என்ன, இது பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாரு, சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, இவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? நம்மளுடைய நிறுவனம் பேர் வந்து வெஞ்சர் ஹவுசிங். என்னோட பேர் வந்து நாகராஜ், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ. ஓகே, நம்ம வந்து கடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடங்களாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பணியாற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 பிளாட்டுக்கு மேலே விற்றுருக்கேன். 1100 குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றி நம்ம கொடுத்துருக்கோங்க. சூப்பர், ஓகே. இது நீங்கள் சேவை மனப்பேமும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டவுட் மட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிளாட் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பார்த்து வாங்கணும், ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா? ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், அப்ரூவ்டு இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஒரு இடத்த வந்து தேடுறோம் அப்படின்னா குறிப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியாக்குள்ளே எஃப்எம்பி காப்பியை ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கணும். எஃப்எம்பியை நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது, லேஅவுட்டை போய் பார்க்குறாங்க. அந்த லேஅவுட் அழகாக இருக்கா, நல்லா இருக்கா, பக்கத்தில் வீடு இருக்கான்றதை மட்டும் பார்க்குறாங்க. ஒரு எஃப்எம்பியை வாங்கி பார்த்தா தான் ஏரியோட நிலம் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நத்த புறம்போக்கு இடம்லாம் வந்து அதில் குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஏரியா, பர்டிகுலர் ஏரியா வந்து அந்த ஏரியோட இடம்லாம் வருதா இல்லையான்றதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணுன்னா ரொம்ப சேஃபு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இன்றைக்கி மஸ்ட்டு வந்து ரெரான்ட்டாங்க, கம்பல்சரி எல்லாருமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொண்டு வந்த பிறகு நம்ம எதையுமே பயப்பட தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா எல்லா டாக்குமெண்டேஷன், எல்லா பத்திரத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ண பிறகு தான், எல்லா இன்ஸ்பெக்ஷன்ஸுக்கு பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டே கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்குது, பணம் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. எல்லா இடத்துலையுமே பணம் வாங்கிட்டு மட்டும் நடக்கலை, இன்ஸ்பெக்ஷன்ஸும் நடந்துட்டுருக்கு, அது அடிப்படையில் தான் அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினா தான் ஏமாறாமல் இருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே சார், நீங்கள் எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க,
இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருங்க. மகாதேவன் நகர் பட்டாபுரம் நெமிலிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மிக மிக அருகில். ஆக்சுவலி இங்கே தான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் தெரியுது, ட்ரெயின் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 க்ளோஸில் இருக்குது இந்த பிளாட். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அருகில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரை, நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அணுகுனது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சொல்கிறாங்க, மெயின் ரோடு பக்கத்தில் சொல்கிறாங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்கு தூரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் வந்து மிக மிக அருகில், ரயில்வே ஸ்டேஷன் அருகில் நம்மளுடைய வீட்டு மனைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இன்னொரு விஷயம், சென்ட்ரல்லேருந்தும் திருவள்ளூர் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் யாருமே மனைப்பிரிவுகள் போடலைங்க. என்ன காரணம்னா மனைப்பிரிவு இல்லை. ஓ, மனைப்பிரிவே இல்லை இப்போ ஸ்டேஷன் பக்கத்தில். பக்கத்துலேயே இல்லை, நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனாலே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரைட் ரைட், ஓகே, புரியுது புரியுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் பிளாட் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சரி ஓகே சார், பிளாட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிளாட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது? பிளாட்டுக்குள்ளே வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 2.75 ஏக்கரில் வந்து ஒரு 61 பிளாட்டை வந்து நம்ம வந்து மனைப்பிரிவாக நம்ம பிரிச்சிருக்கோம். 61 இருக்குது, 61 பிரிச்சிருக்கோம். 30 அடி ரோடும் 20 அடி ரோடும் தார் சாலையா போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாம கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாம நம்ம மனையை வாங்கும் போது மனைக்கு ஏதோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி வேணும்ன்றதுக்காக சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு 52 சென்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்ரீ சத்யசாய் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகுன்றதுக்காக. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ தார் ரோட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி லைட்டும் இருக்குது. இது இல்லாமல் தண்ணி, ஸோ போருக்கு ஏதாவது? போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஓகே, சாயில் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஆமாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, சாயில் டெஸ்ட் எடுத்திருக்கோம். சாயில் டெஸ்ட் வந்து நல்லா இருக்கு. பிளஸ் 31 அடியில் தண்ணி இருக்குங்க. ஓகே சார், இப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கு? ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜெயா குரூப் காலேஜஸ் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் இருக்கு. பக்கத்துல வந்து ஹிந்து காலேஜ் இருக்கு. இங்க இருந்து ஒரு 7 நிமிஷம் டிராவல் ஆனோம்னா பூந்தமல்லி ஹை ரோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் யூனிவர்சிட்டி. நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் இங்க சுத்தி நிறைய இருக்குங்க, அதுக்கு எந்த கவலைகளும் இல்லைங்க. சோ சார் சொன்னார் இல்லையா, இந்த ஜெயா காலேஜ் அப்படின்றது அது வேற எங்கேயுமே கிடையாது, இங்க தான் அப்படி இருக்குது, ஓகேங்களா. சோ இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது. இந்த பக்கம் பாக்கி போனாங்க அப்படின்னா இந்த ஹிந்து காலேஜ் இருக்குது. சோ இந்த மகாதேவ நகர் அப்படின்றது ஊருக்குள்ள இருக்க கூட வச்சுக்கோங்களேன், மெயினான லொக்கேஷனுக்குள்ள தான் இந்த மகாதேவ நகர் இருக்குது. ஓகே சார், இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு இங்கே மட்டும் சென்னையிலேருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் சென்னையிலேருந்து கூட வரலாம். கண்டிப்பாக வர்றவங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்காது பக்கத்தில் இருக்காது ரொம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் வந்து இந்த ஏரியாலேருந்து எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இப்போ ஐடியில் வந்துட்டாங்க, ஐடி வந்துட்டாங்க. அப்படியே வந்து நம்ம ஆவடி பக்கத்தில் வந்து 52 இண்டஸ்ட்ரி இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா திருமழிசை சிப்காட், பூந்தமல்லி திருமழிசை சிப்காட்டில் இருக்குது. ஸோ அந்த போக்குவரத்துகள் இங்கே போக்குவரத்துகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழித்தடங்கள் எல்லாமே, ரோடு அமைப்புகள் எல்லாமே கட்டமைப்பு நல்லா பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து MTH ரோடு, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா 400 அடி ரோடு பைபாஸ் ரோடு. அந்த ரோடு வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து வண்டலூர்லேருந்து டுவோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் வரைக்குமே ட்ராவல் ஆகலாம். எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் இறங்கலாம். போரூருக்கு போகணும்னா போரூர் போகலாம், புழலுக்கு போகணும்னா ரெடில்ஸ்க்கு போகணும்னா ரெடில்ஸ் போகலாம், மீஞ்சூர் போகலாம், பொன்னேரி போகலாம். இந்த சைடு இருக்கிற நீங்கள் GS கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பைபாஸ் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. சென்னையில் இருக்கக்கூடிய கல்கத்தா ஹைவே, CTS, சென்னை திருப்பதி ஹைவே, பெங்களூர் பைபாஸ், GST ரோடு. இது உங்களுக்கு வந்து இந்த ரோடு எல்லாமே கனெக்ட் ஆகும்போது எங்கேருந்து எங்கே வேணாலும் மக்கள் வந்து பயணிக்கலான்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு? ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதில் CMDA ரெரா அப்ரூவ்ட், ஒரு சதுரடியோடைய விலை 3500 ரூபாய். 3500 ரூபாய். ஓகே ஓகே. ஒரு 32 லட்சம் ரூபாய் அப்படின்னு நான் ஒரு பிளாட்டை வாங்கணும், இல்லை என்னோட வீடோடு நான் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இடம் CMDA அப்ரூவ்டில், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில், நம்மளுடைய இடம் வெரி வெரி 100% சூட்டபிள் பிளேஸுங்க.
ஓகே 50 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், வீடும் கட்டி கொடுத்துருங்க. கட்டி கொடுத்துருவாங்க. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நீங்க வீடு கட்டி கொடுத்ததா சொல்றீங்க, வர்றவங்க வீடு வாங்கணும் அப்படின்னு வர்றாங்க, அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னு வர்றாங்க. ஸோ இவங்க லோன் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லேண்டு வாங்குறாங்க, இப்போ ஒரு மெயின் சிட்டிக்குள்ள நான் நடுவில் இருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் வாங்கணும், இன்னைக்கு வாங்கி போட்டால் நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 லட்சம் ரூபாவுடைய ப்ராப்பர்ட்டிக்கு லோனில் போகிறாங்க அப்படின்னா, அவங்க கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 lakhs இருந்தால் போதுங்க. மீதி நம்ம வந்து 90% லோன் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நாங்கள் 75% பண்ணித்தரோம், 100% பண்ணித்தரோன்ட்டு கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கீங்க, கவர்மெண்ட் வேல்யூன்ட்டு. ஆனால் அந்த கவர்மெண்ட் வேல்யூ ப்ளஸ் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு வந்துடுதுங்க. இப்போ இந்த 3500 ரூபாயிலேருந்து 90% நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஒரு 10% வந்து அவங்களுடைய ஹேண்ட் டு கேஷ் வந்து போட்டால் போதும், கையிலேருந்து போடுற மாதிரி தான் போட்டால் போதும். ரைட். ஓகே. அப்படின்னா 50 லட்சம் பார்க்கும்போது 5 லட்சம் போட்டாலே போதுங்களா? போதும். ஸோ ஓகே. அப்படின்னா 4 to 5 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் இடம் வாங்கிக்கிற முடியும். ஓகே. இப்போ சென்னையாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் சென்னையாக இருக்கட்டும், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குவாங்க இல்லையா, அவங்க இங்கே வாங்கி போடலாமா? ஒரு வேளை வாங்கி போட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கண்டிப்பாக சேல் பண்ணி ஆகணும், அவங்க என்ன பண்ணுவாங்க? தாராளமாங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆவடி பட்டாபுரம் வந்து பெருசாக இல்லை. இப்போ வந்து இந்த 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, நடப்பையில் என்னென்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடியில் வந்து ஒரு 5 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க் உருவாக்குனாங்க. அந்த பெருங்குடியில் டைட்டில் பார்க் போட்டனால ஒரு 10,000 வேலைவாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு ஒரு ஓஎம்ஆர் ரோடு எக்ஸ்பிரஸ் ஹைவேன்ட்டு பேர் வந்ததுங்க. இன்றைக்கி அதை விட பன்மடங்காக வந்து பார்த்திங்கன்னா 46 ஏக்கரில் கிட்டத்தட்ட 55,000 வேலைவாய்ப்புகளை தரத்துக்காக இன்றைக்கி நம்மளுடைய பட்டாபுரம் உருவெடுத்துருக்கு. ஆமாம். ஸோ அந்த வேலைவாய்ப்பு அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நோக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒரு டைட்டில் பார்க் பெருங்குடியில் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டைட்டில் பார்க் வர்றதுக்கு முன்னாடி அங்கே சதுரடிகள் விலை வந்து ரொம்ப கம்மிங்க, இன்றைக்கி 15,000 ரூபா போயிட்டு இருக்குங்க ஒரு சதுரடி. அதே போல் நம்மளுடைய ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபுரம் டைட்டில் பார்க்கு நான் இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம்தான். ஆமாம். 1 கிலோமீட்டர் தூரம்தான். ஸோ இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் வரனால இன்றைக்கி நம்ம 3500 ரூபாய்க்கு விற்கிறோம். குறைஞ்சது ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாலேருந்து 6,500 ரூபா ஆகுங்க. ஓகே ஓகே. ஸோ இது நான் உங்களே கொடுத்து திரும்பி செல் பண்ணிக்க முடியுமா? தாராளமாக பண்ணித்தரோங்க. ஓகே கேஷ், நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்பவும் அதை பிஸ்னஸ் மாதிரி ரீசேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அதுக்குமே இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 100% சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கேட்டு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா ஃபைனலாக நான் ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நாள் அதை முடிச்சு கொடுப்பீங்க? எவ்வளோ வேகமாக இருந்தாலும் சரி, இடம் பிடிச்சி போச்சு உடனே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னா 30 நாள்லேருந்து 45 நாட்கள் நம்ம நேரம் கொடுக்குறீங்க கொடுக்குறோம். ஆக்சுவலி ஸோ நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க 10 நாளில் முடிச்சு கொடுத்துறாங்க. இல்லை நீங்கள் டைம் கேட்குறீங்க அப்படின்னாலுமே அப் டு 45 நாள் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஓகே சார், ஃபைனலாக எனக்கு என்னன்னா இது வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இல்லை, எங்கள் பார்க்குறாங்களே என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் கேட்குறேன், அதாவது வந்து உங்கள்ட்ட ப்ளாட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக மார்க்கெட்டர் தமிழா பேரை சொன்னால் போதும், கண்டிப்பாக வந்து பண்ணித்தரோங்க, ஆஃபரில் பண்ணித்தரோம். ஓகே. அது நேரில் வந்து அணுகும்போது நாங்கள் சொல்கிறோங்க. சூப்பர் சூப்பர் கேஷ். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழான்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்டோ அல்லது வேறு ஏதாவது ஆஃபரோ பண்ணி கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இது மட்டும் மறந்துடாதீங்க, மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலில் சொல்லி இங்கே புக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அங்கே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.